la. Your dream vacation to Sri Lanka starts from ₹24,999 only with GT Holidays, South India's number one travel brand. அப்பாவோட கஷ்டங்கள் பாத்தீனா எங்க அம்மா கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி சென்னைக்கு வந்து பல வேலைகள் எல்லாம் பண்ணி அப்புறம் சினிமாக்குள்ள வந்து அப்புறம் சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் பண்ணி கஷ்டப்பட்டு வந்தது. பிக்கு அதெல்லாம் கழட்டும் போது இன்னைக்கு தான் எல்லாமே கிளிப் டைப் ஆயிடுச்சு. அப்போல்லாம் அந்த கம்மு தான். ஸோ ஒரு ஷூட்டு முடிஞ்சு அவங்க இன்னொரு ஷூட்டு போகணும். போகிறப்போ பார்த்தீங்கன்னா அவங்க விக்கை டக்கு டக்குன்னு கழட்டணும். ஸோ இந்த கிருதா சைட்பன்ஸ் இருக்கிற இடம்லாம் எடுக்கும் போது சம்டைம்ஸ் தோலோடு பிச்சுக்கிட்டு வந்துடும். ஸோ அந்த அதுக்கு என்னென்னா தோலோடு பிச்சுட்டு வர்றது போக அடுத்த விக்கு போடும் போது அதே கம்மு அந்த சிராய்ப்புலேயே போடும் போது அதெல்லாம் பயங்கர அந்த வலி வேதனைகள் அதெல்லாம் பார்த்துருக்கேன். விவேக் சார் ரொம்ப பிடிக்கும் சார். அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். பாண்டிங் பற்றி தான் சொல்லியிருக்காரா? விவேக் சார் வந்து ஒரு வகையில் பார்த்தா எங்கள் அம்மா வகையில் சொந்தம். அண்டு இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளேயுமே ஒரு பாண்டு வந்து நல்லாவே இருந்தது. விவேக் சார் இறந்தார், நான் கண்டிப்பாக இங்கே போயே தீருவேன் அப்படின்னு ஒத்த காலில் நின்றுக்கிட்டு இருந்தார். காரு ஃபோனு இது ரெண்டு வந்து ஏதாச்சும் ஒன்று வந்துச்சுன்னா அது புதுசாக வந்துச்சுன்னா அதை ட்ரை பண்ணி ஆகணும். அந்த காரு ஃபோனு அந்த டைம் லேண்ட்லைன் ஃபோன்லேருந்து இப்போ வரைக்கும் என்னென்ன புது மாடல் வருதோ அதை வாங்கிடுவார். நாங்கள் இப்போதைக்கு ஈவி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி சொல்லியிருந்தோம். இல்லை நான் வாங்கியே தீருவேன்னு அடம் பிடிச்சி ஒரு ஈவியை வாங்கி 1.5 வருஷத்தில் விற்றாரு. உங்களுக்கு பிடித்தமான ஒரு விஷயம் இருக்குங்களா? அப்பா கிட்ட பொறுமை, எப்போவுமே மிக பொறுமை. பொறுமையாக தான் எதையுமே ஹேண்டில் பண்ணுவார். அவசரப்பட மாட்டார். வீடே இடிஞ்சு விழுந்தாலும் அவரோட வேலை பொறுமையாக தான் பண்ணுவார். உலகெங்கும் வாழக்கூடிய ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ காமெடி ஆக்டர்ஸ் வந்திருந்தா கூட வந்து கவுண்டமணி செந்தில் ஐயரா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களுடைய காலகட்டம் சரி, இப்பயும் கவுண்டமணி செந்தில் அப்படின்னு சொல்லி நம்ம சேர்த்து தான் சொல்லுவோம். ஏன்னா அந்தளவுக்கு அவங்களுடைய வரவேற்பு அவ்வளோ அதிகமாக இருந்துச்சு. அதில் குறிப்பாக செந்தில் அவர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, காமெடி நடிகர் அப்படிங்கிறத தாண்டி குணச்சித்திரமாகவும் சரி, ஒரு ரோலில் ரொம்ப அள வைக்கவும் சரி, ஒரு ரோலில் ரொம்ப சிரிக்க வைக்கவும் சரி, நம்மளை சிந்திக்க வைக்கவும் சரி, இந்த மாதிரி பல விஷயங்களை பண்ணியிருக்காரு. அப்படிப்பட்ட லெஜெண்டரி காமெடியன் தான் செந்தில் அவர்கள். இன்னைக்கு அவரை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்காக அவருடைய மகன் மருத்துவர் மணிகண்ட பிரபு கூட இருக்கும். ஏன்னா நான் வந்து செந்தில் சாரோட பையன் அப்படின்னா ஒரு ஆக்டரா இருப்பாரு, டிரெக்டரா இருப்பாரு, சம்திங் ஏதோ ஒன்று சினிமாவில் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கும் போது மருத்துவர் அதுவே பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. இது அப்பாவோட கனவா இல்லை நீங்க தான் போய் சொன்னீங்களா டாக்டர் ஆகணும் அப்படின்னு? இல்ல, அப்பாவோட கனவு தான், அப்பாவோட கனவு தான். சரி, நான் சின்ன வயசுல இருந்து நான் ஃபீல்டில் வரணும்னு தான் எனக்கு ஆசை. பட் அவருக்கு வந்து பசங்க யாராச்சும் ஒரு ஆள் படிச்சு ஒரு டாக்டராகவோ இல்லை லாயராகவோ ஆகணும் அப்படிங்கிறது அவரோட ஆசை. நான் பயாலஜி குரூப் எடுத்ததால் டாக்டர் ஆகிட்டேன். அப்பா எப்படி இருக்காரு? ரொம்ப நல்லா இருக்காரு. வெளி வர்றது போறதெல்லாம் பண்றாரு, பெருசா ஆக்டிவா அவரு ஆக்டிவா தான் இருக்கிறாரு வீட்டுக்குள்ள. பட் வெளியே வந்து ரொம்ப ஈடுபாடு பண்றது கிடையாது. ஸோ செலக்டடு ஃபங்க்ஷனுக்கு தான் போறாரு. ஸோ செலக்டடு படங்கள் சூஸ் பண்ணி பண்ணிட்டு தான் இருக்கும். செந்தில் சார்ட்ட கேக்குறது என்னன்னா, ஒரு எனர்ஜியான ஒரு ஆளு, எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அப்படியே பண்ணக்கூடியவர். நீங்க அப்பாவா டெய்லி பார்த்து பார்த்து பழகி இருப்பீங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு பிடித்தமான ஒரு விஷயம் இருக்கும்ல அப்பா கிட்ட? பொறுமை, எப்பவுமே பொறுமை, மிக பொறுமை. பொறுமையா தான் எதையுமே ஹேண்டில் பண்ணுவாரு. அவசரப்பட மாட்டாரு. வீடே இடிஞ்சு விழுந்தாலும் அவரோட வேலை பொறுமையா தான் பண்ணுவாரு. அந்த ஒரு விஷயம் அவர்கிட்ட இருந்து கத்துக்கணும். அப்பாட்ட எப்பவுமே நீங்க ஆரம்ப காலகட்டத்தில் அப்பாவோட கஷ்டங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கு? சரி, அப்பாவோட கஷ்டங்கள் பார்த்துருக்கேன்னா என்னன்னா, நான் சின்ன வயசுல இருக்கும் போதே, அதாவது ஒரு 3-4 வயசு ஒரு விவரம் தெரியும் போதே அவர் ஒரு லைம் லைட்டுக்கு வந்துட்டார். அவர் கஷ்டப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி சென்னைக்கு வந்து பல வேலைகள்லாம் பண்ணி அப்புறம் சினிமாக்குள்ளே வந்து அதுக்கப்புறம் சின்ன சின்ன வேலைகள்லாம் பண்ணி கஷ்டப்பட்டு வந்தது. எங்கள் அம்மா கல்யாணம் பண்ணும் போதே, பொண்ணு பார்க்க வரும்போதே இந்த தூரல் நின்று போச்சு அப்படிங்கிற ஒரு படம் வந்துச்சு. ஸோ ஓரளவுக்கு அவர் ப்ரெசன்ஸை காட்டிட்டார். அதுக்கப்புறம் நான் பிறந்து எனக்கு விவரம் தெரியும் போதெல்லாம் லைம் லைட்டுக்கு வந்துட்டார். ஸோ அந்தளவுக்கு அவரோட கஷ்டங்கள் நான் அப்போ பார்த்ததில்லை. பட் என்னென்னா சம்டைம் இந்த விக்கு அதெல்லாம் கழட்டும் போது இன்னைக்கு தான் எல்லாமே கிளிப் டைப் ஆயிடுச்சு. அப்போல்லாம் அந்த கம்மு தான். ஸோ ஒரு ஷூட்டு முடிஞ்சு அவங்க இன்னொரு ஷூட்டு போகணும். போகிறப்போ பார்த்தீங்கன்னா அவங்க விக்கை டக்கு டக்குன்னு கழட்டணும். ஸோ இந்த கிருதா சைட்பன்ஸ் இருக்கிற இடம்லாம் எடுக்கும் போது சம்டைம்ஸ் தோலோடு பிச்சுக்கிட்டு வந்துடும். ஸோ அந்த அதுக்கு என்னென்னா
தோலோட பிச்சுட்டு வர்றது போக அடுத்த விக்கு போடும் போது அதே கம்மு அந்த சிராய்ப்புலேயே போடும் போது எல்லாம் பயங்கர அந்த வலி வேதனைகள் அதெல்லாம் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அவர் அந்த சொல்லுவார் இது லைட்டெலாம் இப்போ இருக்கிற லைட்லாம் எதுவும் எவ்வளவோ பரவாயில்ல, அப்போல்லாம் பெரிய ரொம்ப ஹீட்டு கொடுக்குற லைட்டை தான் கொண்டு வந்து மூஞ்சி பக்கத்தில் வைப்பாங்க, அதுவும் வெயிலில் வைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொல்லியிருக்காரு. பொதுவாக வந்து கொஞ்சம் பாசமாக பேசக்கூடியவர் அப்படின்ற மாதிரி தான் பார்த்தோம். உங்கள் வீட்டில் யார் மேலே ரொம்ப பாசமாக இருப்பார்? பொதுவாக பார்த்தா அது அப்பப்போ மாறும், எனக்கு என் தம்பிக்கு மட்டும் மாறும். ஆமாம், சில டைம் அவன் மேலே ரொம்ப பாசத்தை காட்டுவார், சில டைம் என் மேலே ரொம்ப பாசம் காட்டுவார். பட் ஆனால் அவருக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் என் தம்பி மேலே பாசம் ரொம்ப அதிகம் அவருக்கு. ஆமாம், இதில் அப்பா மாதிரி டிக்டோனா யாரை சொல்லுவீங்க? நீங்களே சொல்ல. இல்லை, பல பேர் என்ன சொல்லியிருக்காங்க, ஆனால் நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, ஒரு காமெடி ஒன்று சொன்னீங்க பார்த்தீங்களா வந்தோடனே, ஆனால் அந்த சைவன்னா திரும்பி சாப்பிட மாட்டேனே, அசைவன்னா ஒரு பிடி பிடி அந்த இதுலலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே என் தம்பி மாதிரியே தான் இருப்பார். என் தம்பியோட ஃபோட்டோவும் அவரோட ஃபோட்டோவும் பார்த்தீங்கன்னா அந்த இதில் அந்த ஒரு இதில் பார்த்தீங்க இன்ஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருப்பாங்க ரெண்டு பேரும். அந்த மாதிரி இருக்கக்கூடியது தான். ரஜினிகாந்த் அவர்கள் வந்து உங்கள் பேரை நான் வந்துட்டு ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிறாரு அப்படிங்கிறது பெரிய நியூஸாக இருந்துச்சு. அது கீழே கமெண்ட்ஸ்லேயே பார்த்தா ஒரு நியூஸ் தான், இதையே போடுறீங்க அப்படின்னு. செலிபிரிட்டியோட குழந்தையா இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம், ஏன்னா நம்ம கல்யாணத்தை எல்லாரும் பார்க்கணும், நம்மளுடைய எந்த விஷயமும் உடனே வந்துட்டு அவங்க ஹெல்ப் பண்ணும். அது எப்படி இருந்துச்சு ஸ்கூல் டைம்ல இருந்து? நான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பா வந்து என்னையோ என் தம்பியோ ஸ்கூலில் கூட்டிகிட்டு போய் எல்லாம் விட்டு கூட்டிகிட்டு வந்ததுலாம் கிடையாது. அந்த டைம் அவரும் பிஸியாக இருந்தார், இன்னொன்று ஃப்ரீயாக இருந்தாலும் அவர் பெருசாக எங்களுக்கு ஸ்கூலுக்குன்னு சொல்லி வந்ததில்லை. பட் ஆனால் இப்போது ஏதாச்சும் ஷூட் இருக்குது, பிஸியாக இருக்குது இருந்தாலும் அவர் அதை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அவரோட பேத்திகளெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு ஸ்கூலில் விட்டுட்டு கூட்டிகிட்டு வர்ற தருணங்கள்லாம் கூட இருந்திருக்கு. ஓ சரிங்களா, ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டன்ட் மீட் இருக்கும், ஏதாச்சும் அரசியல் பிரச்சாரத்துக்கு போகிற இது இருக்கும், அவங்களுக்கு ஃபோனை போட்டு இப்போ நான் வர்றதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் லேட் ஆகும்ப்பா அப்படின்னு சொல்லிங்க, என்ன அப்படின்னு கேட்டால் என் பேத்தியை கூட்டி போய் ஸ்கூலில் விடணும். இப்போ எங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணாதது, இப்போது எங்களோட பசங்களுக்கு அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. அந்த விஷயம் வேற ஏதாவது அப்பா கிட்ட தப்பு பண்ணி இதெல்லாம் வந்து அப்பாவுக்கு தெரிஞ்சு அப்புறமா ஐயோ தெரிஞ்சிருச்சேன்ற மாதிரி? நான் வந்து சின்ன வயசில் இந்த பைப்புல ஏறுவேன், அந்த இதெல்லாம் இப்போ பார்த்தா கூட பயமா இருக்கும், எப்படா இவ்வளவு தூரம் ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா எங்க வீடு தான் ரெண்டு ஃப்ளோரு மொட்டை மாடி, அந்த தண்ணி பைப்பை பிடிச்சே ஏறி போய் அந்த டெரஸ் மேல ஏறுவேன் நான். அதை இப்போ கூட பார்த்தா எப்படி இவ்வளோ தூரம் ஏறி வந்தோம் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு அதே வீடு தான். அதே வீடுனா நான் பக்கத்து காம்பவுண்டுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டேன், எப்படி அவ்வளோ தூரம் ஏறி வந்தோம் அப்படிங்கிறதே எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கும். ஸோ எங்கள் அப்பா சொல்லிக்கிட்டே இருப்பார், அப்போ என்ன ஆச்சு ஒரு வாட்டி மேலே ஏறிக்கிட்டு இருக்கும் போதே கீழே வந்துட்டார், அவர் எப்படி வந்தார் தெரியல, வண்டியை வெளியே நிப்பாட்டார், உள்ளே சாப்பிட வந்தவர் பார்த்துட்டார், என்னால் மேலே ஏறி போகவும் முடியல கீழே இறங்கி வரவும் முடியல, பிடிச்சிட்டு நடு அந்தரத்துலேயே அழுக ஆரம்பிச்சிட்டேன், சரி வாடா கீழே வர கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் இறங்கி அப்போ பின்னாடியே ஒன்று வச்சாரு, மேலே ஏறாதேன்னு சொல்லிட்டு கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்கு. நீங்கள் பார்த்த வரைக்கும் பல கேரக்டர்ஸ் பண்ணிட்டாரு, எந்த கேரக்டர் பார்க்கும்போது அப்பாவுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கு, நம்ம அப்பாவோட கேரக்டரே அதான் அப்படின்ற மாதிரி எந்த கேரக்டர் சொல்லுவீங்க? எந்த கேரக்டர்னு கேட்டாவா, கேரக்டர் பல கேரக்டர் இருக்குது, அதான் இந்த கிராமத்து பாணியில் வர்ற இந்த வாழைப்பழக்க. ஆமாம், அந்த மாதிரி விஷயம், அந்த மாதிரி கேரக்டர்லாம் அவருக்கு ஆப்டா பொருந்தும். யாரை பற்றி ரொம்ப அதிகமாக பேசுவார், அதாவது பேசும்போது செலிபிரிட்டி யாராவது ஒருத்தங்களை பற்றி பேசும்போது யாரை பற்றி ரொம்ப அதிகமாக பேசுவார்? அதிகமாக பேசுறதுனால இல்லை, மிக்சடு தான். அப்போது அந்த டைமில் டிவிலேயோ இல்லை பேப்பர்லேயோ யாரை பற்றி பேசும்போது அந்த அவங்கள பற்றி பேசுறது உண்டு, அதிகமாக பேசுறதெல்லாம் யாரை பற்றியும் பேச மாட்டேன். என்னதான் வந்து வெளியிலேருந்து பேசினாலும் அப்பா பையன் உங்கள் பாண்டில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம்னா என்ன சொல்லுவீங்க? உங்களுக்குள்ளே இருக்கிற பிடிச்ச விஷயம் அப்படின்னா அப்பா பையன் பாண்டு பிடிச்ச விஷயம்னா அதான் சொல்ல ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி அவரோட பொறுமை, ஒரு ஃபேமிலியை எடுத்துகிட்டு போகிற விதம், என்ன பிஸியாக இருந்தாலும் ஃபேமிலிக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஒன்று அவர்கிட்ட எப்பயுமே இருக்கும். அது எப்பவுமே வந்து உங்களுக்கு? ஆமாம், அதை வந்து கண்டிப்பாக நான் மட்டும் இல்லை எல்லாருமே அவர்கிட்ட இருந்து கற்றுக்கணும். அப்பா அம்மா கிட்ட கோவமே பட மாட்டார். ஆமாம், அது என் ஒய்ஃப் வந்து அடிக்கடி சொல்லுவாங்க, உங்கள் அப்பாவை பார்த்து பெருசாக கற்றுக்குறீங்கன்னா இதை தான் நீங்கள் கற்றுக்கணும். ஆமாம், எங்கள் அம்மாவை பார்த்து ஒரு வார்த்தை கூட கல்யாணமானதுலேருந்து இப்போ வரைக்கும் எதிர்த்து பேசினதே கிடையாது, கோவப்பட்டதும் கிடையாது எங்கள் அம்மாட்ட. தனிப்பட்ட பொருள் ஏதாவது ஆசையை சொல்லியிருக்காரா, அப்பா நம்ம கிட்ட பேசும்போது எனக்கு இது ஆசையாக இருக்கடா அதை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி? அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்கிறது இல்லை இது வரைக்கும்.
சொன்னதே இல்லை, எதுவுமே சொல்லுது. கவலைப்பட்டு பார்த்துறீங்களா அப்பா? கவலைகள் இல்லாமல் எப்படிங்க மனுஷன்? கவலைகள்லாம் இருக்கதா செஞ்சீங்க. ஒரு டைம் இருக்கும், எங்கள் தாத்தா இறந்தப்பெல்லாம் கொஞ்சம் அழுதது, அந்த இதெல்லாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் டோட்டலாக வந்துட்டு பார்க்கும்போது எங்களுக்கு செந்தில் சார் வந்து ரியல் லைஃப்லையும் இப்படி தான் இருப்பார், இந்த மாதிரி தான் ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருப்பார் அப்படின்னு. ஓகே ஓகே. ஏதோ ஒரு சம்பவத்தில், ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கலாம், அவர் போட்ட கவுண்டர் ஏதாவது ஞாபகம் என்ன சொல்லுங்களேன். ஏன்னா அந்த மாதிரி இருந்தால் தான் எங்களுக்கு அது பெரிய விஷயம். அதெல்லாம் கவுண்டரு அடிக்கடி போடுவார், ஆனால் எது அப்படிங்கிறது தெரியாது. யாரோ கூட யாரோ ஒரு செலிபிரிட்டியோட ஃபங்க்ஷனுக்கு போயிட்டுருக்குறோம். போயிட்டு இருக்கும் போது கூட வந்தவர் ஒருத்தர் அசிஸ்டண்ட், அப்போட அசிஸ்டண்ட்டு. ஆனால் இதுக்கு போகுமானே அப்படின்னு சொன்னோன்னே, சரிடா அவர் கேட்குறாரு இதுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே, அண்ணே அங்கே அவ்வளோ தூரம் போகிறோம், வெறுங்கையோட நான் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, வேணாம் கையில் க்ளவுஸ் போட்டு போவோமா. இப்போ அதை கேட்குறதுக்கு கொஞ்சம் இதுவாக இருந்தாலும் அப்போ செம்ம டைமிங் கம்மியாச்சு, விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். ஸோ இந்த மாதிரிலாம் அழிச்சு விடுவார் அப்பப்போ. பீக் டைமில் வெளியே போக ஆசைப்படுவாரா? ஏன்னா அவர் பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த மாதிரி வெளியே போக பெருசாக அவருக்கு வெளியே போகிற ஆசை அந்த மாதிரி கிடையாது. இப்போ வரைக்கும் எப்பயுமே கிடையாது. இப்பயும் படங்கள் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா? நீங்கள் அட்வைஸ் பண்ணியிருக்கீங்களா? கொஞ்சம் வயசாயிடுச்சு, கொஞ்சம் ஏன் இப்போவும் படங்கள் அதெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது. அதை பற்றி நம்ம பேசவே கூடாது. நீங்கள் இது பண்ணாதீங்க, அது பண்ணாதீங்க. என்ன ஒரு க்ரௌடடான இருந்துச்சு இந்த கொரோனா டைம்லலாம், ரொம்ப க்ரௌடடான இடத்துக்கெல்லாம் போக வேணாம் அப்படிங்கிறது நாங்களே இன்சிஸ்ட் பண்ணோம். என்னென்னா நாங்கள் எனக்கு அப்பாவுக்கு அம்மாவுக்கு என் ஒய்ஃப் தம்பி எல்லாத்துக்குமே ஒரே டைம் தான், அந்த செகண்ட் லாக்டவுனில் ஒரே டைமில் தான் கோவிடில் நாங்கள் ஃபிட் ஆனோம். ஸோ அந்த டைம் நாங்கள் போயிட்டு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வரோம். வீட்டுக்கு வர்றதுக்கு முதல் நாள் வந்து இவர் இறந்துச்சார், விவேக் சார் இறந்துச்சார். நான் கண்டிப்பாக இங்கே போயே தீருவேன் அப்படின்னு ஒத்த காலில் நின்றுக்கிட்டு இருந்தார். தயவுசெய்து போகாதீங்க, அங்கே கூட்டம் எக்கச்சக்கமாக இருக்குது. உங்களுக்கு இது இப்போ தான் கம்மியாயிருக்கு, இன்னும் ஃபுல்லாகவே இதுவாக இருக்குது. ஒன்று நீங்கள் போய் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அண்ட் இன்னொருத்தவங்கக்கிட்டேருந்து உங்ககிட்ட திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போதைக்கு வெளியில் போகாதீங்க அப்படிங்கிறது நாங்களே தடுத்துட்டோம். விவேக் சார் ரொம்ப பிடிக்கும் சார், அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் உங்கள் பாண்டிங் பற்றி ஏதாவது சொல்லியிருக்காரா? அப்பா வந்து அதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் விவேக் சார் வந்து ஒரு வகையில் பார்த்தா எங்கள் அம்மா வகையில் சொந்தம். ஓ அப்படியா? ஆமாம், அம்மா வகையில் சொந்தம். அண்டு அவரோட காமெடியெல்லாம் கொஞ்சம் நல்லா, என்னன்னா சமுதாயத்துக்கு ஏதோ சொல்கிற மாதிரியான காமெடியாக இருக்கும், அது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அண்டு இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளேயுமே ஒரு பாண்டு வந்து நல்லாவே இருந்தது. யூஸ்வலாக எல்லா அதாவது இண்டஸ்ட்ரியில் வந்து அப்பாவுக்கு பிடிக்காத ஆளுங்களே இங்கே இல்லை. ஆமாம், அது பார்த்தீங்கன்னா இவரோட வந்து அப்பாவுக்கு வந்து பாண்டிங்கு இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். பேசிக்கிறது அண்ணன் தான் கூப்பிடுவார், நல்லா பேசுவார் அவர். ஆமா, ஒரு சில விஷயங்கள் வந்து காரு போனு இது ரெண்டும் வந்து ஏதாச்சும் ஒண்ணு வந்துச்சுன்னா, அது புதுசா வந்துச்சுன்னா அதை ட்ரை பண்ணி ஆகணும். அந்த காரு ஃபோனு அந்த டைம் லேண்ட்லைன் ஃபோனில் இருந்து இப்போ வரைக்கும் என்னென்ன புது மாடல் வருதோ அதை வாங்கிடுவார். என்ன அந்த ஆண்ட்ராய்ட்ஸை வந்து இப்போதைக்கு யூஸ் பண்ண தெரியல அவருக்கு, அந்தளவுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி. பட் அதான் அதுலேயும் வாய்ஸ் டெக்ஸ்ட்டு இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாரு, அதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இப்போது, சரிங்களா? அதே மாதிரி கார் வந்து நாங்கள் இப்போதைக்கு ஈவி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி சொல்லியிருந்தோம். இப்போது நிறைய ஈவி சார்ஜிங் ஸ்டேஷன் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அப்போது வந்து வேணாம் அப்படிங்கிறது மாதிரி இல்லை, நான் வாங்கியே தீருவேன்னு அடம் முடிச்சு ஒரு ஈவியை வாங்கி 1.5 வருஷத்தில் விற்றாரு. சரி, என்ன ஈவியில் நம்மளே சார்ஜ் போட்டு வெளியே போய் ஒரு இடத்துல வெயிட் பண்ணி தான் தீரணும், சரிங்களா? அவர் ஊர் விட்டு ஊர் போகிறவர், ஈவி வாங்கிட்டு சார்ஜ் போட்டு எங்கேயும் வெளில போய் வெயிட்டும் பண்ண முடியலை. ஸோ வேணாம் வேணாம்னு சொல்லி அடம் பிடிச்சி அதை வாங்கி 1.5 வருஷத்தில் விற்றாரு. கவுண்டமணி சாரையும் சொல்லுவாங்க, காருன்னா அவ்வளோ பிடிக்கும். ஆமாம்மா, கார் காருன்னு தான் இருப்பாங்க. சரி, அந்த காலத்து அவங்களோட ஹாபி என்ன இந்த மாதிரி? ஆனால் அவர் நிறையா சேர்த்துக்கிட்டே இருப்பாருன்னு சொல்லுவார், இவர் விற்று விற்று வாங்கிடுவார். அப்படி ஆமாம் சார் பண்ணிட்டே. ஆமாம், ஒரு வீட்டில் செலிபிரிட்டி நடிகராக இருக்கும் போது என்ன பிரச்சனைனா, நியூஸ் வந்து வித்தியாசமாக போட்டே இருப்பாங்க அவரை பற்றி. அவர் இங்கே போனார், இதை பண்ணார், இப்படி பேசுகிறார், அப்படி பேசுகிறாருன்னு திருச்சி போடுறதும் இருக்கும். ஏதோ ஒன்று சொல்லிட்டு வந்திருப்பார், ஏதோ ஒரு டென்ஷனில், பட் அது வேறு மாதிரி போட்டுருவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்காங்க, மேபி அந்த மாதிரி போட்டிருக்கலாம். எங்ககிட்ட எதுவும் சொன்னதில்லை. கான்ட்ரவர்ஷியலாக அவர் முதல்ல எதுவும் பேசவும் மாட்டார், ரொம்ப யோசித்து பொறுமையாக தான் பேசுவார். ஒரு சில நேரம் அந்த மாதிரி மிஸ் ஆகிருக்கலாம், போட்டிருக்கலாம். எங்ககிட்ட அந்த மாதிரி வந்து பர்சனல் சொன்னதில்லை. பொலிட்டிக்கல் ரீதியாக அப்பா பெருசாக எதுவுமே ஸ்டாண்டோ எதுவும் சொன்னதே கிடையாது. சரி, பொலிட்டிக்கல் இப்போ வந்து அவர் பார்த்தீங்கன்னா அந்த பிஜேபியில் தான் இருக்கிறார். ஸோ பிஜேபி பிரச்சாரம் அதுக்கெல்லாம் போவார். ஸோ நியூஸ் அவர் மேஜராக நிறைய நியூஸ் பார்ப்பார், ஒரு நாள் ஃபுல்லாக விட்ட நியூஸ் பார்த்துக்கிட்டே இருப்பார்.
ஸோ பொலிட்டிக்கல் ரீதியாக அவருக்கு அந்த நாலேஜ் இருக்குது, பட் ஆனால் வெளியே எதுவும் பேசுறது கிடையாது. ஓகே, நிறைய காமெடி பண்ணுறவங்க சிரிக்க வைக்கிறவங்க வந்து ரொம்ப அறிவாளியாக புத்திசாலியாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்பா கிட்ட அந்த மாதிரி விஷயங்கள் பார்த்து நீங்கள் வியந்த விஷயங்கள் ஏதாவது? அதான் சொல்கிறல்ல, அவர் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பார். இப்போ என்னென்னா அதான் சொல்கிறல்ல, நியூஸ் நமக்கு தெரியாத ஒரு சில விஷயங்கள் கூட அவர் சொல்லுவார். இந்த ஊரில் இது இது நடந்துக்குது அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் அவர் சொல்லுவார், சரிங்களா? ஏன் இன்ஃபேக்ட் இந்த அத்திவரதருங்கிற ஒரு விஷயமே எனக்கு தெரியாது, நான் அத்திவரதரை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னார். சரி, ஏதாவது காஞ்சிபுரத்தில் பெரிய ஆள் போல, அவர் யார் அது பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி ஏய் அத்திவரதா. அதுக்கப்புறம் தான் இந்த டீட்டெயில் சொல்கிறாரு, இத்தனை வருஷத்துக்கு ஒரு வாட்டி தூங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் அவர் அப்டேட் பண்ணு அப்டேட்லேயே இருப்பார். நீங்கள் பேசும்போது கிட்டத்தட்ட அவர் பேசுகிற மாதிரி இருக்குது. எதாவது டயலாக் ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? அப்பாவோட ரொம்ப பிடிச்ச டயலாக் ஏதாவது? அப்பாவோட டயலாக்குகளே எனக்கு பிடிச்ச எங்களுக்கு அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணதை விட எங்களோட விளையாண்டதெல்லாம் விட இப்போ அவரோட பேத்திகளோட விளையாடுறது தான் அவருக்கு ஃபுல் டைம் ஒர்க்காகவே இருக்குது. ஸோ எனி டைம் எப்போ வந்தாலும் பேத்திகளோட நல்லா விளையாடுவார். கண்டிப்பாக அப்பாவை பற்றி நிறைய கேட்டேன். சரி, உங்களை பற்றி சொல்லுங்கள் சார், நீங்கள் பண்ணிகிட்ருக்க விஷயங்கள். ஏன்னா அப்பா வந்து கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வரணும் தான் ஆசைப்பட்டிருப்பாரு, இப்போ நீங்கள் விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களை பற்றி சொல்லுங்கள். நான் வந்து பேசிக்காக நான் வந்து டென்டல் சர்ஜன், அண்டு என்னோடய மாஸ்டர்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரேசஸ் ட்ரீட்மெண்ட்டு அலைனஸ்லாம் சொல்லுவாங்கள்ல, அதுவும் இம்ப்ளான்ஸும் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். இங்கே சாலிகிராமில் லாஸ்ட் 14 இயர்ஸாக என் கிளினிக் இருக்குது, அப்பா பேர்லேயே செந்தில் டென்டல் கேர். செந்தில் டென்டல் கேர் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி இல்லை கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்துருக்கு ஆளாக்கியிருக்காரு, அவர் வேற கூட வைக்கிறாரு எப்படி வைக்கணும். செந்தில் டென்டல் கேர் அப்படிங்கிற இந்த கிளினிக்கை வந்து லாஸ்ட் 14 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதுதான் முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப்னா சினிமா அண்ட் சினிமா அசோசியேட்டடு ஆளுங்களுக்கு வந்து கன்சல்டேஷன் எதுவுமே நான் சார்ஜ் பண்ணுறது கிடையாது, அண்ட் அவங்க எடுக்கிற ட்ரீட்மெண்ட்லேயும் ஒரு கணிசமான அமௌண்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்து தான் நான் பண்ணேன். மீடியா பீப்புளுக்கும் அதை பண்ணலாமே சார். சினிமானா நான் டோட்டலாக மீடியாவை தான் நான் சொல்கிறேன், மீடியா தான் வாட் எவர் கார்டு யூ ஹோல்டு நீங்கள் வந்து அதை காட்டி தாராளமாக மீடியான்னு ஒரு கார்டு இருந்தால் போதும் உங்ககிட்ட. ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே இதுதான் ஃப்ரீ தான். இந்த விஷயங்கள் புதுசாக இருக்கு, இதை நான் யோசிக்கவே இல்லையே. இல்லை, இது ஆக்சுவலாக நான் எந்த இன்டர்வியூலையும் சொன்னதில்லை. இப்போ நிறைய பேருக்கு அது வந்து நான் சொல்லாமலே யூடியூப்பில் வழியாக போயிருச்சு, ஆனால் எப்படி அது போச்சு அப்படிங்கிறது தெரியல. சரி, இது எப்படி போச்சு அப்படிங்கிறது தெரியாமல் இது பண்ணப்போ என் ஒய்ஃப் ஒன்று சொன்னாங்க, நல்ல விஷயம் வெளியே சொல்கிறதுல தப்பு இல்லை அப்படின்னு. உங்கள் சிப்ளிங்ஸ் அவங்கள பற்றி சொல்லுங்கள் சார, அவங்களோட பிரதர். என் தம்பி வந்து சினி இண்டஸ்ட்ரியில் தான் இருக்கிறாரு, அவர் வந்து மிஸ்டர் சிறுத்தை சிவா இருக்காரு இல்லையா? ஆமாம். அவரோட அசோசியேட் டைரக்டராக இருந்தார், அதாவது வீரம்லேருந்து கடைசியாக அந்த கங்குவா ஃபஸ்ட் இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஷெடியூல் வரைக்கும் அவங்களோட இருந்தாங்க. இப்போ தனி இது அவர் எழுதிட்டு இருக்கிறாரு. அப்பாவோட பை அந்த விஷயம் வந்து யூஸ் ஆச்சா சார், அதாவது கீயாக யூஸ் ஆச்சா? கீயாக யூஸ் ஆச்சுன்னா உள்ளக்க என்டர் ஆகிறதுக்கு, அதாவது சிறுத்தை சிவா சாரோட அப்பா வந்து அப்பாவோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, பங்காளி பங்காளின்னு தான் பேசிக்குவாங்க. ஓகே. மிஸ்டர் ஜெயக்குமார்னு அவங்க பேர். அவர் என்னது சிறுத்தை சிவா சார் டீமுக்குள்ளே போகிறதுக்கு அந்த இவரோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுச்சு. அது மட்டும்தான். அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் பெண்டு நிமித்ததெல்லாம் இவர் நல்லா பெண்டு நிமித்து கற்றுக்கிட்டாரு, வேலையை நல்லா கற்றுக்கிட்டாரு. கண்டிப்பாக சார், நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப நன்றி. கண்டிப்பாக அப்பா வந்து கேட்டேன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் பார்க்க முடியல, வெளியே வரமாட்டாரு. சரி, இன்டர்வியூ நிறையா நாங்கள் ஃபெச் பண்ணி கேட்டோம். ஓகே. அவரும் வந்து தரேன் தரேன்ற மாதிரியே தான் சொல்லிட்டு இருந்தாரு. சரி, அவர் இல்லைன்னா நான் நன்றி.